சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு மினிஸ்ட்ரி ஊழியத்து போகணும், ஜபம் பண்ணணும், வந்துடணும், ரொம்ப மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு பிசாசு சொல்லும். இன்றைக்கி அழகாக சொல்லிச்சிலம்மா, இங்கேயும் சில பிசாசுகள் சொல்லும் பார்த்துக்கா. நம்ம பாட்டுக்கு போகணும், ஒரு இடத்துல இருந்து ஆராதிக்கணும், நம்ம வந்துடணும். நல்ல ஆவியானவர் சொல்ல மாட்டார் மக்களே, நீ தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை செய்யணும், இப்படிதான் சொல்லுவார். ஆவியானவர் சொன்னால் ஏதாவது செய்யணும்னு தான் சொல்லுவார். மாறா யாருக்கு எதுவும் பெயரப்படாது. உன் பாட்டுக்கு போகணும், ஒரு மூலையில் இருக்கணும், கை தட்ட சொன்னால் தட்டணும், கொட்டாய் விட சொன்னால் கொட்டாய் விடணும், உறங்க சொன்னால் உறங்கணும், எழும்ப சொன்னால் எழும்பணும், உனக்கு பாட்டுக்கு வந்துடணும். நீ எதுலையும் இன்வால்வாக ஆவியானவர் இதை சொல்லுவாரா? பிசாசினால் பீடிக்கப்பட்டவன் மட்டும்தான் இப்படி சொல்லுவான். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவன் இதை சொல்ல மாட்டான். இப்போ அடுத்து நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம், நாங்கள் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய ஒரு பிரதிபலிப்பு சொல்ற மக்களே, ஒரு வசனத்தை மட்டும் அந்த பகுதியில் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 கடைசி வசனத்தை படிங்க. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உங்களோட கூட சேர்ந்து நானும் என்ன செய்திருக்கேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நான் உன்னுடைய விசுவாசத்திற்கு அதிகாரி அல்ல. நல்லா கவனிக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கிற நான் இன்னொருவனுடைய விசுவாசத்திற்கு அதிகாரி அல்ல, உங்களுடைய சந்தோஷத்திற்கு இன்று முதல் நான் சகாயம். மற்ற ஒருவனுடைய சந்தோஷத்திற்கு நான் யார்? இன்று முதல் அபிஷேகம் பெற்ற நீ உன்னுடைய குடும்பத்தில் மற்றவர்களின் சந்தோஷத்துக்கு சகாயம். மக்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்தில் மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்கு நான், என் சபையில் வருகிற மற்றவர்களின் சந்தோஷத்திற்கு நான், என்னுடைய கிராமத்தில் இன்னும் இயேசுவை அறியாத என் ஜனங்களின் சந்தோஷத்திற்கு நான். அப்ப என் நிமித்தம் என்னுடைய தேசம் என்ன செய்யப்படணும்? இது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உன்னை அபிஷேகித்தவர் என்னையும் அபிஷேகித்தார். எதுக்கு தெரியுமா? யான் மற்றவனின் சந்தோஷத்திற்கு சகாயமாயிருக்கும்படி. நான் இந்த பூமியில் அபிஷேகம் பெற்றதற்குரிய நோக்கம், நான் வாழும் என் தேசத்தின் ஜனங்களின் சந்தோஷத்திற்கு. சொல்லுங்க மக்களே, நான் இப்ப நம்ம பலரும் என்னன்னு, நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், என் மாப்பிள்ள நல்லா இருக்கணும். எப்படி என் மாப்பிள்ள நல்லா இருக்கனால்தான் நீ கட்டுன, இல்லைன்னு என்ன எத்தனை பேருக்கு போட்டாய வேண்டாம் நீ என்ன? ஆமா, என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கணும், என்ன பெண்டாட்டி நல்லா இருக்கணும், எனக்கு மக்கள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய சுபாவம் எப்ப, நான் குடும்பம், என் பிள்ளைகள், என் சபை, என் ஊழியம், நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டான். நான் கஷ்டப்பட்டாலும் நாமா மகளை ஊழியம் செய்தா 4 பேர் விமர்சிக்கத்தான் செய்வான். காய்க்கிற மரத்துக்கு என்ன வரும்? கல்லறி வரும். இந்த தரிசனத்தில் இணைச்சா விமர்சனம் வரத்தான் செய்யும். உன்னை கள்ளம் என்று சொல்லத்தான் செய்வான். அதெல்லாம் பயந்திருந்தா இயேசு ஓடி போயிருக்கான். பலரும் இந்த ஊழியத்துக்கு வராத்தது அமை தோத்திரம். 4 பேர் பேசுவாங்க, திட்டுவாங்க, கடிந்து கொள்ளுவாங்க. மக்களை சிலுவைய சுமக்கிறதா அபிஷேகம் பெற்றவனுக்கு அழகு அடையாளம். சிலுவை சுமக்கிறதா அபிஷேகம் பெற்றவனுக்கு அடையாளம். நிந்திக்கப்படுவதுதான் அபிஷேகம் பெற்றவனுக்கு அடையாளம். அத்தனை வேதனை இருந்தும் கர்த்தருக்குள்ள நிக்கிற பத்தியா, அதுதான் அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம். சும்மா ஒரு மூலையில வந்து இருந்துகிட்டு சேரையும் தேய்ச்சிட்டு எழும்பி போகலான்னு நினைக்க, அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம், என்னுடைய ஜீவிதத்தில் வேதனை வந்தாலும் நான் மற்றவனுடைய சந்தோஷத்திற்கு சகாயனா இருக்கணும். அப்ப அப்போஸ்தலர் 8 அதிகாரத்துக்கு வா பாப்போம். சந்தோஷத்துக்கு அமை சகாயரா இருந்திருக்காங்க. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்துல தோத்திரம் 4 வசனத்தில் இருந்து
எட்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் சரி பார் மக்களே சந்தோஷத்துக்கு சகாயரா இருக்குது எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு உதவியா இருந்திருக்கார் ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றவராக்கம் வாசிங்க அப்பொழுது பிலிப் என்பவன் என்பவே சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் போய் அங்குள்ளவர்களுக்கு அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் அப்ப நான் மற்றவனுடைய சந்தோஷத்துக்கு சகாயனா இருக்கணும்னா நான் யாரா இருக்கணும் இந்த வசனத்தின் கடைசி வரிகளை மட்டும் சொல்லு மக்களே கிறிஸ்துவை குறித்து இன்னொருவனுடைய சந்தோஷத்துக்கு நான் சகாயனா இருக்கணும்னா நான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவனா இருக்கணும் ஆமென் நான் மற்றவனுக்கு சகாயனா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா இன்னையில இருந்து இயேசுவை பத்தி சொல்லதுக்கு நான் தீர்மானிக்கணும் நீ ஜோம் பண்ண இல்லைன்னா ஜெபம் நடக்காம இருக்காது இன்னொருத்தன் ஜோம் பண்ணுவான் நீ யுத்த களத்துல இல்லைன்னா உன கையில இருக்க பட்ட இன்னொரு கர்த்தனை கையில இருக்கும் யுத்தம் நடக்கும் பச்சை ஒன்ன காணாது சந்தோஷத்துக்கு சகாயனா இருக்கணும் நான் வேதனை அனுபவிக்கிறது எனக்கு மேட்டர் இல்லை என் ஜனத்தினுடைய சந்தோஷத்திற்கு நான் சகாயனா இருக்கணும் மக்களை என் வேதனையை நான் மனசிலாக்கி இருந்தா என்னைக்கோ இந்த தேசத்திலிருந்து போன தடை இருந்திருக்காது அல்லேலூயா நான் சொல்ல போறதா இருக்கு நான் சந்தோஷமா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு வேதனை இருக்கப்படாதுன்னு நான் நினைச்சிருந்தா இயேசு நல்லா இருக்கணும் இயேசுக்கு வருத்தம் இருக்கப்படாது இயேசுக்கு பிரச்சனை இருக்கப்படாதுன்னு இயேசு நினைச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்திருக்காது கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற மேன்மையை சொன்னேன் அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் நான் சந்தோஷத்திற்கு சகாயனா இருக்கணும் சகாயனா இருக்கணும்னா நான் யாரை குறித்து சொல்லணும் சொல்லுங்க மக்களே சுவிசேஷம் சொல்லுகிற சுவிசேஷம் அறிவிக்கிற ஒருவனால் மட்டுமே மற்றவனுடைய சந்தோஷத்துக்கு சகாயனா இருக்க முடியும் மக்களே 5 ரூபா உனக்கு கடன் தருவேன் ஒரு நாள் தான் தருவேன் ஆமென் 10,000 ரூபா உனக்கு நான் கடன் தருவேன் ஒரு நாள் தான் தருவேன் ஆனா இயேசு உனக்கு தந்தா காலம் முழுவதும் நீ சந்தோஷமா இருப்ப நான் சொல்ல சரிதானா பிரதர் உனக்கு நான் உதவி செய்யலாம் ஒரு நாள் தான் செய்வேன் உனக்கு ஒரு சட்டை வாங்கி தருவேன் ஒரு நாள் தான் உனக்கு ஒரு பேண்ட் வாங்கி தருவேன் ஒரு நாள் தான் உனக்கு ஒரு வேலை எடுத்து தருவேன் ஒரு நாள் தான் என்னால முடியும் ஆனா காலம் முழுவதும் நீ நல்லா இருக்கணும் நான் நினைச்சா காலம் முழுவதும் வாழ வைக்கிற ஒரு தெய்வத்தை உனக்கு சொல்லணும் அதுதான் சுவிசேஷம் எந்த கண்ட்ரியில நீ இருந்தாலும் இயேசுவை பத்தி சொல்லணும் ஊழியம் வேண்டாம் நீ சொல்லுகிறேன்னா எங்கேயோ தப்பு நடக்குன்னு அர்த்தம் சொல்லு பாக்கலாம் நம்ம வாயில என்ன இருக்கணும் சொல்லுங்க மக்களே இயேசுவின் சுவிசேஷம் அப்ப மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறதா இருந்தா நாம மற்றவனை பார்த்து நான் சொல்லணும் இயேசு உன்னை சிநேகிக்கிறார் மக்களே இயேசு உன்னை ரட்சிக்கிறார் மக்களே இயேசு உனக்கு சமாதானம் தருவார் இயேசு உன்னை சுகமாக்குவார் இயேசு உன்னை வாழ வைப்பார் இயேசு உன்னை பிழைக்க பண்ணுவார் இயேசு உன் குடும்பத்தை விடுவிப்பார் இயேசு உனக்கு வாழ்க்கை தருவார் நான் சொல்றவனா இருக்கணும் இதான் மக்களே கிறிஸ்தவம் அடிப்படை வேட சொல்ல பார்க்கலாம்